வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் நம்மள்ட்ட என்ன வண்டியிலாம் இருக்குது அப்படின்றது மட்டும் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரே ஒரு வண்டி தான் வந்துருக்கு ஒரே ஒரு ஹுண்டாய் அசன்ட்டு ஸோ அது இல்லாமல் நம்மள்ட்ட என்ன வண்டி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ இந்த வாரத்தில் நம்மக்கிட்ட வந்த வண்டி பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் அசன்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இது ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஓனர் வந்து தர்றாங்க பெட்ரோல் விரைண்ட் வண்டி ஸோ பாடி லைன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸோ இன்பில் ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் வந்துடுது இந்த வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசியட் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடா லாரா பார்த்திங்கன்னா செகண்ட் டைப் இதேமாதிரி இன்னொரு வண்டி நம்மள்கிட்ட டீசல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் வண்டியும் நான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வந்துருது பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நல்லா இருக்குது அருமையாக இருக்குது ஸோ இதோட வீல் வந்து பார்த்திங்கன்னா வளாரி வீல் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம் பாடி லைனில் எந்த ஒரு அடி ஸ்க்ராச்சஸ் இல்லை பவர் விண்டோ நாலு வந்துடும் பாடியோட இன்டீரியர் பாருங்கள் உள்ளே ஒரு ஹேண்ட்ராய்ட்ஸ் செட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர் ஏர் பேக் வந்துடும் லெதோ சீட்ஸ் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்னஸ்ஸாக இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது நெகோசியட் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹுண்டாய் எலன்ட்ரா ஸோ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப் தான் அலாய் வீல்ஸ் வந்துடும் பவர் ஸ்டோரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் அதேமாதிரி பாடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டென்டோ எதுவும் இல்லை ஸோ ரெய்னியாக இருந்ததுனால காலையில் பார்த்திங்கன்னா வேறு தண்ணியாக இருக்குது வண்டி மேலே நாலு பவர் விண்டோ வந்துடுது ரெண்டு ஏர் பேக் வந்துடுது இதில் ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது இல்லை எதோ சீட்ஸ் போட்டிருக்குறாங்க இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடா லாரா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு நான் ஏற்கனவே காமிச்சது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்து ஒம்பது மாடல் அது பெட்ரோலு இது வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்துடுது லோக்கல் நம்பரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் ப்ரூஃப் வந்துடுது ஆட்டோமேட்டிக் கியர் வந்துடுது ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சூப்பர் ப்ரைஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சியெல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் நம்பர் வந்துடுது பாடி லைன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ வந்துடுது அட்ஜஸ்டபுள் சீட் இது ஸோ லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ ஏர் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ப்ரோக்கன் இருக்க ஒழிய இது வந்து இதாகலை ரிலீஸ் ஆகலை ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் சண்ட் ப்ரூஃப் மாதிரி கொண்டு இருக்குது சண்ட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மி தான் இந்த வண்டியோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று எண்பத்தஞ்சு வருது அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபோடு ஃபிகோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வந்துடுது டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி நல்ல மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி பெட்டராக அமையும் வண்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடி லைன் உங்களுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில் ஏசியும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பக்கா கண்டிஷனில் கூலிங்கில் தான் இருக்குது கம்ப்ரஸர் மட்டும் சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் ஏசி ஓடிச்சு அப்படின்னா கொஞ்சம் இதாகுது அதை நம்ம பார்த்துக்கணும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் எல்லாம் கரண்ட்டில் இருக்கிறது ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டாடா இண்டி கோ ஸோ டைப் வண்டி ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது மாதிரி லோக்கல் நம்பர் தான் வண்டி வண்டி பாடியெலாம் எங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஸோ நார்மல் விண்டோ வந்துடுது போஸ்டரிங் வந்துடும் ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸோ லெதர் சீட்ஸ் போட்டுருக்குறாங்க சீட் கவர் இன்டீரியரில் நல்லா இருக்குது ஸோ நம்ம வீடியோவில் என்ன காமிக்கிறோமோ அது சேம் ஆஸ்பர் மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் புண்டோ ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்துங்க ரொம்ப கம்மியாக ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கொடுத்துர்லாம் வண்டியோட என்ஜின் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதில் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வீக்காக இருக்குது அதை நம்ம பண்ணிக்கணும் வெரி ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் எப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் வரை கரண்ட்டில் தான் இருக்குது ரெண்டு ஓனர் டீசல் வண்டி அப்ட்ரோ மேக்னம் டீசல் வண்டி இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது அலாய் வீல்ஸ் வந்துடும் ஏர்பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் ஆப்ஷன் எல்லாமே வந்துடுது பாடி லைன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஒரு டச்சு ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஏசி லெதர் சீட்ஸ் பாருங்கள் லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது ஃபோர்த் பியெஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் மூணு ஓனர் வந்துடுறாங்க எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியை ஒரு ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுத்துர்லாம் ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதமாக நிற்கிது அதனால தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற யூஷுவல் கண்டிஷன் ரெண்டே ஒரு பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்க மாட்டோம் டவுட் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபியஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு ரெண்டாயிர வரைக்கும் மார்க்கெட்டில் போய்ட்டு இருக்கு ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருபத்தஞ்சு ஃபைனல் ரேட்டு கொடுத்துடலாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் அது வண்டியோட இன்டீரியரும் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவுட்லுக் பாருங்கள் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் லெதர் சீட்ஸ்லாம் வந்துடுது வண்டி இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்க இந்த வண்டியை எடுத்துக்கலாம் ஸோ சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அதை நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் குண்டாயசன் ரெண்டாயிரத்தி எட்டு பெட்ரோல் வண்டி வண்டியோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு சின்ன அடி ஸ்க்ராட்சாக கிடையாது அளவுக்கு பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு பெட்ரோல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது வண்டியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெகா ஆஃபர்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி போன மாதமாக நம்ம தான் முடிஞ்சது ஸோ நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் எங்கேயுமே கிடைக்காது நான் சொல்லிடுறேன் இருக்கிறத காமிச்சிடுறேன் நீங்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தொண்ணூற்றி இந்த வண்டி ஃபிக்ஸட் ப்ரைஸு வண்டி பார்த்தீங்கன்னா இது மைனர் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குன்னா நம்ம பார்த்துக்குற மாதிரி இருக்கும் சீக்கிரஸ் பாருங்கள் இல்லை ஒரு வாட்ரு வாஷ் கூட பண்ணலாம் அப்படியே நான் காமிக்கிறேன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூலர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரேடியேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாற்றி இருக்கிறாங்க பவர் விண்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா இறங்காது பவர் விண்டோ ஒர்க்கிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ட டைமில் நாலுமே ஏறும் நாலுமே இறங்கும் ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் நம்ம என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி ஸ்கோடா ஃபேபியா ஸோ மாடல் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாயூவா ஃபிக்சட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டாட்டா பெஸ்ட்டாக ஸோ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு போன ஸோ டீசல் வண்டி டிடி என்ஜின் வந்துடுது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்துட்டு எண்பத்தி ஒம்பதாயிரம் ப்ரைஸு இது வந்து பொள்ளாச்சி ஆர்டிஓவில் இருக்குது ரெண்டு பவர் வந்துடுது பவர் ஸ்டியரிங் ஒரிஜினல் சீட் கவர்ஸ் தான் சீட் கவர் வேணும் போட்டுக்கலாம் வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள் எண்பத்தி ஒம்பதாயிரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு டீ போர்டு வண்டி ஒன்று வந்திருக்கு ஸோ அந்த வண்டியை நம்ம காமிச்சிட்றேன் ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பாரத் பென்ஸ் கண்டெய்னர் இது ஸோ இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைகால் லட்சம் சொல்கிறாங்க ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி மட்டும் போட்டுக்கணும் அது போடுறதா இருந்தாலும் ஓனர் போட்டு கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் இருக்கும் அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இல்லை வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்